Chapter 6, Example 6.29. Find the angle between the lines r vector equal to I cap plus 2j cap plus 4k cap plus t into 2i cap plus 2j cap plus k cap, and the straight line passing through the points 5, 1, 4 and 9, 2, 12. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டூ லைன்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஒன்று வந்து லைனோட ஈக்குவேஷன்ஸை டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, இன்னொரு லைனோட ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு லைனோட ஈக்குவேஷன் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு லைனோட ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 4k கேப் பிளஸ் டி இன்ட்டு 2i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் கே கேப். ஸோ இப்போ ஜென்ரல் டம் பார்த்தோம் அப்படின்னா, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி இன்ட்டு பி வெக்டார். இதில் பார்த்தோம் அப்படின்னா, த பேரலல் வெக்டார்ஸ் பேரலல் டு தி வெக்டார் இஸ் 2i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் கே கேப். ஏன் சார் இந்த இதை மட்டும் இந்த டி இன்ட்டு பி வெக்டார் இதை மட்டும் பேரலல் வெக்டார்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு ஜென்ரல் டம் என்னது, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி இன்ட்டு பி. இதில் ஏங்கிறது பாயிண்ட்லேருந்து கிடைக்கிற வெக்டார், செகண்ட் ஒன்று தான் வெக்டார், அந்த வெக்டார் தான் என்னது பேரலல் டு அந்த ஈக்குவேஷனுக்கு பேரலாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரைட் லைன் டூ பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் அதாவது பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும். அப்போ டூ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கான பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதுறேன். அப்போ வெக்டார் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏ வெக்டார், செகண்ட் பாயிண்ட் வந்து பி வெக்டார். எனக்கு தேவையானது வந்து பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் தேவை. இப்போ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை வெக்டாருக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், இப்போ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், ஏ வெக்டாரை த்ரோ அவுட்டாக மைனஸ் அலை மட்டும் பண்ணு. இப்போ மைனஸ் 5i கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் 4k கேப் அப்படின்னு வரும். அப்போ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 9 - 5. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 4i கேப். அடுத்து 2 - 1 ஐ ஜே கேப். அடுத்து 12 - 4 8k கேப் அப்படின்னு கிடைக்கும். பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 4i கேப் பிளஸ் ஜே கேப் பிளஸ் 8k கேப். இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, ரெண்டுதுலேயும் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி இன்ட்டு பி வெக்டார். அப்போ இதுதான் இந்த இடத்துல பேரலல் வெக்டார். இப்போ பேரலல் டு தி வெக்டார் இஸ் 4i கேப் பிளஸ் ஜே கேப் பிளஸ் 8k கேப். அப்போ டூ பேரலல் வெக்டார்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இதை ரெண்டுத்தையும் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு டம்ஸ் பி வெக்டார் எடுத்துக்கிறேன், இன்னொன்று டி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். தேர்ஃபோர் தி ஆங்கிள் பிட்வீன் த கிவன் டூ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ், இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஆங்கிள்ஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் டி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் டி வெக்டார். ஃபர்ஸ்ட்டு எடுத்த பேரலல் வெக்டாரை பி வெக்டார் எடுத்துக்கிறேன், செகண்ட் பேரலல் வெக்டாரை டி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பி வெக்டார் டாட் டி வெக்டார் இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணு. இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், பி வெக்டார் டாட் டி வெக்டார். அப்போ பி வெக்டார் டாட்டு டி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் டி வெக்டார். இப்போ டாட் ப்ராடக்ட்னா ஐயோட கோஃபிஷியன்ஸ் ஐயோட கோஃபிஷியன்ஸை மட்டும் பண்ணும். அப்போ என்ன இருக்கும், 2 × 4 = 8 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 2 × 1 = 2 கிடைக்கும் பிளஸ் 1 × 8 = 8 கிடைக்கும். டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் வெக்டார் அப்படின்னா ரூட் ஆஃப், இப்போ ரூட் ஆஃப் அதோட கோஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ 2² + 2² + 1² அகெயின் ரூட் ஆஃப் 4² + 1² + 8² அப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்கொயர் பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்குது, 8 + 2 + 8 அப்போ என்ன கிடைக்கும், 10 = 18 டிவைடட் பை 2² வேல்யூ 4 1² வேல்யூ 1 செகண்ட் ரூட்டில் 4² வேல்யூ 16 1² வேல்யூ 1 8² வேல்யூ 64 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 18 டிவைடட் பை எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா √9 அதே போல் ரூட் வந்து 81 √9 வேல்யூ ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம் அப்படின்னா 3 எழுதலாம். அதே போல் √81 வேல்யூ ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம் 9 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ என்ன இருக்கும், டீட்டா டீட்டா தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. இப்போ டீட்டா ஈக்குவல் டு காஸ்ட் டீட்டா ஈக்குவல் டு அந்த பக்கம் வரும்போது காஸ்ட் இன்வெர்ஸ், காஸ்ட் இன்வெர்ஸ் ஆஃப் 18 டிவைடட் பை √9 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். √81 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 9 கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம்ஸை கேன்சல் பண்ணலாம், 18 3 கேன்சல் பண்ணலாம், இந்த 18 9 கேன்சல் பண்ணலாம். 9 8 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 1 terms of 9 2 terms of 9 வந்து 18 அப்படின்னு கிடைக்கும். அப்போ டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் டீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 2/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் இந்த 18 18 9 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 2/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தேங்க்யூ.